தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிஷன் சிங் பேடி காலமானார். அவருக்கு வயது 77. இந்திய அணியின் சுழற்பந்து ஜாம்பவான் என போற்றப்பட்டவர் பிஷன் சிங் பேடி, அவர் இன்று காலமானார். 77 வயதான பிஷன் சிங் பேடி உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். இந்திய அணியின் சுழற்பந்து ஜாம்பவான் என்று போற்றப்பட்ட பிஷன் சிங் பேடி காலமாகியுள்ளார். அவருக்கு வயது 77. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிஷன் சிங் பேடி தனது 77 வயதில் இன்று காலமானார். அறுபத்தி டெஸ்ட் மற்றும் 10 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார் பிஷன் சிங் பேடி. அவரது 77 வயதில் இன்று உடல்நலக்குறைவால் காலமாகியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அணியின் சுழற்பந்து ஜாம்பவான் என்று போற்றப்பட்ட பிஷன் சிங் பேடி இன்று காலமாகியுள்ளார். டெஸ்ட் மற்றும் 10 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்ற அவர் 1975 ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியில் முக்கிய பங்காற்றியவர் பிஷன் சிங் பேடி. இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிஷன் சிங் பேடி தனது 77 வயதில் காலமாகியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அணியின் சுழற்பந்து ஜாம்பவான் என்று போற்றப்பட்டவர் அவர். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நம் செய்தியாளர் முத்துக்குமார். முத்துக்குமார், பிஷன் சிங் பேடி இன்று காலமாகியுள்ளார். அவரது 77 வயதில் அவரை பற்றின கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் சுழல் ஜாம்பவனுமான பிஷன் சிங் பேடி தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 77. அதாவது 1967 முதல் 1979 முதல் சுமார் 12 வருடங்கள் இந்திய அணிக்காக விளையாடியவர் பிஷன் சிங் பேடி. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவரான பிஷன் சிங் பேடி 1900 அவர் விளையாண்ட காலகட்டத்தில் இந்திய அணிக்கு கேப்டனாக செயல்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் விளையாண்ட காலகட்டங்களில் இந்திய அணி பல்வேறு வெற்றிகளை பெற்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்திய அணி முதலாக ஒருநாள் போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். குறிப்பாக அந்த போட்டியில், அதாவது அந்த காலகட்டத்தில், 60 ஓவர்கள் மேட்சில் 12 ஓவர்கள் இவர் மட்டுமே பந்து வீசி 8 மைதானங்களை வீசி அந்த வெற்றி, அதாவது முதலாக ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பிஷன் சிங் பேடி. இவர் கிட்டத்தட்ட 10 ஒருநாள் போட்டியில் விளையாடி 7 விக்கெட் எடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் டெஸ்ட் போட்டிகளில், குறிப்பாக 67 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 266 விக்கெட்டுகளை குவித்திருக்கிறார். சுழல் ஜாம்பவான் என அதிகமாக போற்றப்படக்கூடியவர். என அந்த காலகட்டத்தில் இந்திய அணியின் முக்கிய சுழற்பந்து வீச்சாளராக திகழ்ந்திருக்கிறார். அவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவராக பார்க்கப்படுகிறார். இந்த நிலையில்தான் அவர் தற்பொழுது காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 77, வயது மூப்பின் காரணமாக தற்பொழுது காலமாகியிருக்கிறார். இந்திய அணிக்கு முக்கிய பங்கை ஆற்றி அவர் தற்பொழுது காலமாக இருப்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் ஜாம்பவங்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முத்துக்குமார்.